Hello everyone, welcome back to Banu Sami Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சூப்பரான ரோட்டுக்கடை வெங்காய சட்னி எப்படி செய்யலான்றத பார்க்கலாங்க. இந்த சட்னி பார்த்தீங்கன்னா இட்லிக்கு தோசைக்கு வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். ரெண்டு நாள் இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு கூட சாப்பிட்லாங்க, கெட்டே போகாது, அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இதை எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஒரு பேன் எடுத்துக்கங்க. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 4-5 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே காரத்துக்கு 5 காஞ்ச மிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துட்டேன். மிதமான சூட்டில் இதை 30 செகண்ட் வறுத்துக்கோங்க, போதும். அந்த பூண்டோடைய கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனாலே நமக்கு போதுங்க. அடுப்பு தீயே மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. ஒரு 30 செகண்ட் இது வறுத்ததுக்கப்புறம் இதில் 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்ல பெரிய சைஸ் வெங்காயமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தையும் ஒரு லைட் பிங்க் நிறத்தில் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. ரொம்ப நேரம் வெங்காயத்தை வதக்கணும்னு அவசியம் இல்லைங்க, ஒரு லைட் பிங்க் நிறத்தில் வர அளவுக்கு நீங்கள் வதக்கினாலே போதும். இப்போ காட்டுறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு வதக்கினாலே போதுங்க. ஹை ஃப்ளேமில் 1 நிமிஷம் வதக்குங்க, அதுவே கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 தழை அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் உடச்சக்கடலை சேர்த்துக்கோங்க. உடச்சக்கடலை சேர்க்காம கூட செய்யலாங்க. உடச்சக்கடலை சேர்க்கும் போது நமக்கு கொஞ்சம் திக்காக கிடைக்கும், அதனால தான் நம்ம உடச்சக்கடலையே சேர்க்குறோம். சேர்த்துட்டு மிதமான சூட்டில் 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்பவே ஈஸியான ரெசிபிங்க, நீங்கள் பட்டுன்னு 5 நிமிஷத்துலேயே இதை நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள், 1 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் கடைசியாக நாம் கொஞ்சம் 2 கொட்டை அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தியாக வேண்டாம், 2 கொட்டை அளவுக்கு புளியை சேர்த்துட்டு 30 செகண்ட் வதக்கினாலே போதுங்க. அதுக்கப்புறம் அடுப்பை அணைச்சிருங்க. புளியை சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, 30 செகண்ட்லேயே வதக்கிட்டு அடுப்பை அணைச்சிருங்க. இது நல்லா ஆறட்டும், ஆறின பிறகு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இதில் 1 கப் அளவுக்கு தண்ணியை ஊற்றி நம்ம மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக மையை அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை நம்ம இப்போ தாளிச்சிடலாம். அதே கடாயில் கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரியட்டோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. அடுப்பு தீயை மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. இது நல்லா பொன்னிறமானதும், அடுப்பை அணைச்சிருங்க. இந்த தாளிப்பை நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காய சட்னி நீங்கள் 2 நாள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு சாப்பிட்டா கூட கெட்டு போகாதுங்க. இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸ், லைக், ஷேர், இது எல்லாமே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதே அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் சூப்பராகவே வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.